நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி உறுதிமொழி அன்வார் தலைமையேற்றார். ஜோஹாரி அப்துல் மக்களவையின் புதிய சபாநாயகர். டச் அண்ட் கோ கணக்கில் 900 ரிங்கேட் உதவித்தொகையா, நம்பி ஏமாறாதீர்கள். தெங்கு அனிஸ் மருத்துவமனையில் வெள்ளம் புகுந்தது. 2 வயது சிறுவனை விழுங்க முயன்ற நீர் யானை. வணக்கம். 15வது பொது தேர்தலுக்கு பின் 222 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் நிகழ்வுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையேற்றார். புதிதாக சபாநாயகராக நியமிக்கப்பட்ட டத்து ஜோஹாரி அப்துல் முன்னிலையில் அன்வார் உட்பட ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதனிடையே கடந்த வாரம் அறுவை சிகிச்சைக்குள்ளான ஹுலுலாங்காட் நாடாளுமன்ற உறுப்பினர் நடப்பதற்கு மருத்துவர் அனுமதி வழங்க முடியாது என கூறிவிட்டதால் அவர் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்தவாறு பதவி உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கு ஜோஹாரி அனுமதித்தார். பிகேஆர் கட்சியின் மூத்த அரசியல்வாதி டத்து ஜோஹாரி அப்துல் மக்களவையின் புதிய சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். மக்களவையில் நடத்தப்பட்ட ரகசிய வாக்கெடுப்பில் அவருக்கு 147 வாக்குகள் கிடைத்தன. அப்பொறுப்புக்கு பரிகாத்தா நேஷனல் சார்பில் முன்மொழியப்பட்ட முன்னாள் காங்கார் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ரத்வி ஷேக் அகமது 74 வாக்குகளை பெற்றார். முன்னதாக மக்களவைத் தலைவருக்கு இரு பெயர்கள் முன்மொழியப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரகசியமாக வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். இவ்வேளையில் குரோன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான ஜோஹாரியின் வெற்றியின் வாயிலாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரம் வாய்ந்த மக்களவையின் சபாநாயகருக்கான இடத்தில் தமது நீண்டகால அரசியல் நண்பரை பெற்றிருக்கின்றார். ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் சிறப்பு மக்களவை கூட்டம் இன்று தொடங்கிய நிலையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 5596 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கும் சிறப்பு வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்க நடவடிக்கைகள் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக அந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சருமான அன்வார் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவை நிகழ்ச்சி நிரலில் 9வது அம்சமாக அந்த வரவு செலவு திட்ட தாக்கல் இடம்பெற்றிருப்பதால் செவ்வாய்க்கிழமை அத்திட்டம் முன்வைக்கப்படலாம். 37230 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கிய 2023 வரவு செலவு திட்டம் கடந்த அக்டோபர் 7 அப்போதைய நிதியமைச்சர் தெங்கு ஜஃப்ரூல் அசீஸ் தாக்கல் செய்தார். அதில் 9076 கோடி ரிங்கிட் ஊதியத்துக்காக ஒதுக்கப்பட்டது. எனினும் 15வது பொது தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதால் அந்த வரவு செலவு திட்டம் அங்கீகரிக்கப்படவில்லை. இதோ வந்துவிட்டது வணக்கம் மலேசியா ஏற்பாட்டில் 6வது அனைத்துலக பேசு தமிழா பேசு. கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பன்னாட்டு தமிழ் பேச்சு போட்டி தொடங்கிவிட்டது. மலேசிய பிரதிநிதிகளுக்கான தேடல். சொல்லாடல் மற்றும் பேச்சாற்றலில் நீங்கள் வல்லவரா? இது உங்களுக்கான களம். திரையில் காணும் தலைப்புகளில் ஒன்றை தேர்வு செய்து பேசி எங்களுக்கு காணொலி அனுப்புங்கள். தேர்வாகும் 3 மாணவர்கள் இதர 20 நாடுகளின் பேச்சாளர்களுடன் மோதுவீர்கள். உடனே பதிவு செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு கை சேர்ந்திடும் தோழா வெற்றி கரு. மலேசியர்களுக்கு 900 ரிங்கேட் உதவித்தொகை வழங்கப்படுவதாக குறிப்பிட்டு பரவலாக பகிரப்பட்டிருக்கும் தகவலை தொடர்பு இலக்கவியல் அமைச்சின் விரைவு குழு மறுத்திருக்கின்றது. வைரலான அந்த தகவலில் அந்த தொகை டச் அண்ட் கோ இ வாலெட் கணக்கில் சேர்க்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மோசடி முறையை கொண்டே இந்த ஏமாற்றுச் செயலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மோசடியில் சிக்கி மக்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட இணையப்பதிவை கிளிக் செய்து தங்களது தனிநபர் விவரங்களை வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளன. கிளாந்தானில் வெள்ள நிலைமை மோசமாகி இருப்பதை அடுத்து நேற்று முதல் அம்மாநிலத்தில் உள்ள 94 துணை மின் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. அதையடுத்து
பசிர்மாஸ், பசிர்புதே, தனாமிரா, கோத்தாபாரு ஆகிய மாவட்டங்களில் மின் தடை ஏற்பட்டிருக்கும் நிலையில் நிலைமை சீரடைந்த பின்னர் அங்கு மின் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பும் என டிஎன்பி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே மழை மற்றும் வெள்ள அபாயத்தின் போது மக்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்கும்படி, குறிப்பாக வெள்ள நீரில் மூழ்கியிருக்கும் மின் இணைப்புகளில் இருந்து மக்கள் விலகி இருக்கும்படி டிஎன்பி அறிவுறுத்தியிருக்கிறது. கிளாந்தானில் நேற்று முதல் தொடர்ந்து பெய்து வரும் அடைமழையினால் பசிர் புத்தே தங்கு அனிஸ் மருத்துவமனை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டது. நேற்றிரவு 8:30 அந்த மருத்துவமனையின் வளாகம், அதன் தீவிர சிகிச்சை பிரிவு, மருந்தகம் மற்றும் வார்டுகளிலும் வெள்ளம் புகுந்ததாக கிளாந்தான் சுகாதாரத்துறையின் இயக்குனர் டத்து டாக்டர் ஜைனி ஹுசைன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து குளிர்சாதன பெட்டி, தடுப்பூசிகளை வைக்கும் பெட்டி ஆகியவற்றை உயரமான இடத்தில் வைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு, தேவை ஏற்பட்டால் நோயாளிகள் வேறு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் எனவும் டாக்டர் ஜைனி தெரிவித்தார். அதோடு இப்போதைக்கு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அருகேயுள்ள மலேசிய அறிவியல் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் கூறினார். ட்விட்டர் சமூக ஊடக பயனர்கள் இனி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உட்பட மேலும் சில சமூக ஊடகங்களுடன் நேரடி லிங்க் இணைப்பை ஏற்படுத்த முடியாது. ட்விட்டரின் புதிய உரிமையாளரான இலான் மாஸ்க் தனது தனிப்பட்ட ஜெட் விமானத்தின் பயணங்களை கண்காணிக்கும் ட்விட்டர் கணக்கை கடந்த வாரம் மூடிய பின்னர் அறிவித்திருக்கும் புதிய நடவடிக்கை இதுவாகும். ட்விட்டர் பயனர்கள் பலர் பிற சமூக ஊடகங்களையும் பரவலாக பயன்படுத்துவதை நாங்கள் அறிவோம். எனினும் சம்பந்தப்பட்ட சமூக ஊடகங்களை இனியும் ட்விட்டரில் இலவசமாக விளம்பரப்படுத்த அனுமதிக்க முடியாது என அந்நிறுவனம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மேஸ்டோடான், ட்ரிவல், நாஸ்ட், போஸ்ட் உட்பட அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பின் த்ருத் சோசியல் சமூக ஊடகத்திற்கும் அந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் டிக்டாக், லிங்க்டின், பார்க்கு ஆகியவற்றிற்கு அந்த தடை விதிக்கப்படவில்லை. ஒரு வாரத்திற்குள் புதிய அரசாங்கத்தை அமைக்கும்படி நேபாளத்தில் உள்ள அரசியல் கட்சிகளை அந்நாட்டின் அதிபர் பிந்தியா தேவி பண்டாரி கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் ஷேர் பகதூர் டியூபா தலைமையிலான காங்கிரஸ் கட்சி, பிரதான எதிர்கட்சியான நேபாள ஒருங்கிணைந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதிய அரசாங்கம் அமைப்பதாக இருந்தால் சிறு கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கும் நேபாளத்தில் 3 கோடி மக்கள் வசிக்கின்றனர். 239 கால மன்னர் முறை 2008 நேபாளத்தில் அகற்றப்பட்டது முதல் 10 அரசாங்கங்கள் மாறிவிட்டன. அரசியல் நிலைத்தன்மையற்ற போக்கினால் நேபாளத்தில் பொருளாதார வளர்ச்சியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அயர்லாந்து பிரதமராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த லியோ வராட்கார் மீண்டும் 2வது முறையாக தேர்வு பெற்றார். அவர் இதற்கு முன் 2017 தொடங்கி 2020 வரை பிரதமராக இருந்துள்ளார். 38 பிரதமர் பதவியை ஏற்றதன் மூலம் இள வயதிலேயே அயர்லாந்து பிரதமரானவர் என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். ஃபினேகாயில் கட்சியின் தலைவருமான லியோ வராட்காருக்கு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் 87 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். 62 பேர் அவருக்கு எதிராக வாக்களித்தனர். உகாண்டாவில் 2 சிறுவனை நீர் யானை விழுங்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்வே காபாத்தோரோ மாவட்டம் காட்வே ஏரிக்கு அருகிலுள்ள ருவென்ஜூபு எனும் இடத்தில் தமது வீட்டு வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த அச்சிறுவனை அந்த நீர் யானை விழுங்க முயன்றுள்ளது. சிறுவனின் பாதி உடல் நீர் யானையின் வாயினுள் சென்றுவிட்ட சமயத்தில் அச்சம்பவத்தை கண்ட அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் நீர் யானையை பயமுறுத்தும் வகையில் அதனை நோக்கி கற்களை வீசியுள்ளார். அதனால் பயந்த அந்த நீர் யானை அச்சிறுவனை வாயிலிருந்து கக்கிய நிலையில் அச்சிறுவன் உடனடியாக அருகிலுள்ள சிகிச்சை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.